கதை கேட்கலாமா? இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, நீர் என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ அதை நீங்கள் பேசுங்கப்பா. அந்த வேலையிலும் நான் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, ஸ்தேவானை குறித்து பார்க்க போகிறோம். இந்த சண்டே ஸ்பெஷல் அன்னைக்கு நம்ம ஸ்தேவான் அப்படிங்கிற ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். ஸ்தேவான் அப்படிங்கனா யாரு அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லை. பைபிளில் நம்ம ரொம்ப தெரிந்த குணதாசியம்னா ஸ்தேவான் தான். நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், அவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்காய் முதல் இரத்த சாட்சியாக வேதத்தில் மறித்தவர். இயேசுவோடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமும் வைராக்கியமாக எழும்பி நின்ற ஒரு வாலிபன் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு நாம் அவரை குறித்து ஒரு 5 காரியங்கள் தியானிக்க போகிறோம். ஸ்தேவான் எப்படி இந்த, இப்போ வந்து 11 சீஷர்கள் இருக்கிறார்கள், ஸ்தேவான் எப்படி இந்த இடத்திற்கு அவர் வருகிறார், இவருக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிறது, அவரோட என்ட்ரி என்ன, இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத குறித்து நம் முதலில் பார்த்தோமென்றால், அப்போ வந்து 11 சீஷர்கள் இருக்கிறார்கள். 12வதாக மத்தியா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறார்கள். ஆவியானவர் பொழிந்தருளுகிறார். எழுப்புதலின் ஆரம்பம் அங்கேதான் அப்போஸ்தலர்களின் காலத்தில் நடக்கிறது. எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. எழுப்புதலின் அந்நெருப்பு பத்தி எருகி பரவுகிறது. லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் தினமும் சபையில் சேர்த்துப்பட வந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சபையில் இப்போ வந்து என்ன நடக்குது, கிரேக்க விதவைகள் ஒழுங்காக விசாரிக்கப்படவில்லை. எங்க கிரேக்க உமனுக்கு நீங்க பார்ஷாலிட்டி காமிக்கிறீங்க, எங்களுடைய கிரேக்க பெண்களுக்கு நீங்கள் ஒழுங்காக விசாரிக்காதபடினாலே நாங்கள் வந்து என்ன செய்யறோம், எங்களுக்கு வந்து இது நீதியா தெரியல, நீங்க உடனே என்ன பண்ணுங்க, அப்போஸ்தலரை கூப்பிடுங்கன்னா அப்போஸ்தலர்கள் வருகிறார்கள். அப்போஸ்தலர்கள் பார்த்தா இதை கேட்டா நாங்கள் வந்து சுவிசேஷம் சொல்றதாம்ப்பா எங்களுக்கு வேலை, விசாரிக்கிறதற்கு உங்கள் மத்தியில ஒரு 7 நபர்களை நர்சாச்சு அது குவாலிஃபிகேஷன் கொடுக்கறாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் படி நீங்க வந்து 7 நபர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, அந்த 7 நபரில் ஒருத்தர் தான் ஸ்தேவான். ஸோ அவருக்கு ஏன் இந்த அந்த 7 நபர்களை குறித்து வேதத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை விட, அந்த நபரை குறித்து ஏன் வேதத்தில் 2 அதிகாரத்தில் வந்தாலும் அவரோட வாழ்க்கையில் நம்ம நிறைய கற்றுக்கொள்ளலாம். நான் வெறும் 5 பாயிண்ட் தான் எடுத்திருக்கிறேன், ஜஸ்ட் 5 பாயிண்ட்ஸ். முதலில் ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், அவர் வந்து எப்படி வந்து அவர் ரத்த சாட்சியாக மறித்தார் அதெல்லாம் இருக்கட்டும், அவர் அப்படி மறிப்பதற்கு அவருக்கு என்ன தேவை, தைரியம் தேவை. பரிசுத்த ஆவியனோட அபிஷேகம் அவருக்குள் இருந்தது. அப்போ முதல்ல நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6:5 வசனத்தில், இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்து அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவன் ஆகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனாரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் செல்கிறது. அந்த 5 வசனத்தில் அங்கே ஒரே 2 கண்டிஷன்ஸ், பரிசுத்த விசுவாசமும் பரிசுத்த ஆவியும். ஸோ அப்போ வந்து ஸ்தேவானுக்கு முன்னலில் அவன் எதால் நிரப்பப்பட்டிருந்தான், அவன் வந்து அதற்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, அப்போ சொல்லி தங்கள் கைகளை வைக்கிறார்கள், அது வேறே. ஆனால் அதற்கும் முன்பாகவே அந்த 7 ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷனில் நரசாட்சி பெற்றுக்கணும், ஞானம் இருக்கணும், இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் அவனுக்குள் இருந்தது பரிசுத்த ஆவியானவர், அவனுக்குள் இருந்தது விசுவாசம், 7 நபர்களுக்கும் இருந்தது. இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஸ்தேவான் ஆஃப்டர் ஆல் அவர் வந்து இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு கண்டிப்பாக அதற்கப்புறம் மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம், நான் 30 வருஷமாக நான் இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் 40 வருஷமாக இயேசு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்கள் என்று வருடங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, அவற்றை நாம் அனலாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. 2 அதிகாரத்தில் தான் வருவார் ஸ்தேவான். அந்த 2 அதிகாரத்திலும் அவரை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகம் நான் முன்னாடியே சொன்னேன். எனவே அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி, நம்ம ஹோலி ஸ்பிரிட்டால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளுக்கு
நமக்கு ஹோலி ஸ்பிரிட்டை தந்திருக்கிறார். இன்னைக்கு பல கிறிஸ்தவர்களுக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. அவர் சொல்லுவாங்க, எனக்குலாம் ஹோலி ஸ்பிரிட் மேல நம்பிக்கையே இல்லை என்று. ஆனால் நம்ம யோசித்து பார்த்துருக்கோம், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நம்ம வருஷத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்லுகிறோம், நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடம் அத்தனை வருடம் ஒன்றுமில்லை. ஆவியானவர் நம்மளை நிரப்புகிறாரா? ஒரு மீட்டிங் போனால் மட்டும் ஆவியானவர் நிரப்பி நம்ம அந்நிய பாஷைகளில் பேசுகிறோமே, தினமும் அதை பேச முடிகிறதா? தினமும் நம்மால் ஆவியில் எழும்பி நின்று நம்முடைய தனி ஜபத்தில் நம்ம ஆவியில் நிரப்ப முடிகிறதா? நம்முடைய ஆவியானவர் அனலாக இருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, அனலும் இன்றி குளிரும் இன்றி இருக்கிறவனை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ என்ன, நம்ம வந்து பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவேன் அப்படிங்கிறது இல்லை, நம்ம ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? முதலில் ஸ்தேவான் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆவியானவரால் அவன் நிரப்பப்பட்டிருந்தான். இரண்டாவதாக அவனை குறித்து நம்ம பார்க்க வேண்டிய காரியம் அப்படின்னா, அவன் வந்து தைரியமாக இயேசுவை குறித்து பேசினான். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த 7 அதிகாரத்தில் அவ்வளோ அழகாக ஆண்டவரை குறித்து அவன் பேசியிருப்பார். அவர் ஆண்டவரோட அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருந்தார். இரண்டாவது, அவர் தைரியமாக ஆண்டவரை குறித்து பேசினார். அதுக்கப்புறம் அதற்கு காரணம் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இடத்தில் இருக்கிறபடினாலே அவர் தைரியத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு கிறிஸ்தவ நபரிடமே நம்ம பேச பயப்படுகிறோமா, உண்மையா இல்லையா? நம்ம ஒரு கிறிஸ்டின் வேறங்க, நம்ம மற்ற ஜனத்தாரை நம்ம நோக்க வேண்டும். நம்ம கிறிஸ்தவ ஃப்ரெண்டே இருக்கட்டும், பக்கத்தில் ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் இருக்கிற, எவ்வளோ நேரம் நம்ம இயேசுவை பார்த்து பேசுகிறோம். அவங்களும் கிறிஸ்தவம், நம்மளும் கிறிஸ்தவங்க. அவங்க கிட்டே நம்ம பேசுறது ஒரு கதை, உலக கதையை பேசி கொண்டிருப்போம். தேவையில்லாத குப்பையான சினிமாக்களையும் சீரியலையும் குறித்து பேசி கொண்டிருப்போம். ரெண்டு பேருக்கும் இல்லாத மூணாவது நபரை குறித்து பேசி கொண்டிருப்போம். ஆனால் இயேசுவை குறித்து எத்தனை தடவை நம்ம பேசியிருக்கோம்? நான் வந்து வேறு யாரையும் சொல்ல, நம்ம கிறிஸ்தவ நபர்கிட்டயே எத்தனை பேருக்கு தெரியும்? கிறிஸ்தவ நபரில் நம்ம கிளாஸ்மேட்ஸில், நம்ம காலேஜ் மேட்ஸில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னும் ரட்சிப்பென்றால் என்னன்னே தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல்ல நம்ம சுவிசேஷம் எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கிறோம், தைரியமாய் பேசியிருக்கிறோம். வேற ரிலிஜனுமே நம்முடைய கிறிஸ்தவர்களை நோக்கி பார்ப்போமே, அவர்கள் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறோம். ஊர் கதை பேசுகிறோம், உலக கதை பேசுகிறோம், சொந்த கதை சோக கதை பேசிக்கொண்டு என்ன லாபம்? அந்த ஆத்துமா பாரம் இருக்கிறதா? மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா, ஸ்தேவான் ஆத்தும பாரம் நிறைந்தவனாக இருந்தான். அப்படி இருக்க போய் தான் அவன் பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்ய முடிந்தது. அந்த மூன்றாவது காரியத்தை நம்ம அழகாக அந்த வேதத்தில் வசனம் இருக்கும். அப்போஸ்தலர் 6:8 சொல்லி இருக்கிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இது எப்படிங்க முடிந்தது? சாதாரணமாக அல்ல, அவனுக்குள்ள இருந்த ஆத்தும பாரம், இந்த மக்கள்ல அதே மனதுருக்கம், அப்படி இருக்க போய் தான் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவன் செய்ய முடியும். முதலில் பரிசுத்த ஆவியானவர், இரண்டாவது தைரியமாக ஆண்டவரை குறித்து பேசினார். எதற்கும் பயப்படவில்லை, யார் என்னன்னா சொல்லி கொண்டோம், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். மூன்றாவது, ஆத்தும பாரம் உடையவனாய், நம்ம ஆத்தும பாரம் உடையவர்களாக இருக்கிறோமா? நம்மளை பொறுத்தவரை இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், எனக்குள்ள நல்லா நிறைய தடவை என்னுடைய வாழ்க்கையில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நிறையா வெளியே போக வேண்டிய இடத்துல பஸ் டிராவல் செய்திருக்கிறேன். அப்போது என்ன பக்கத்தில் ஒரு பேசஞ்சர் உட்கார்றாங்கன்னு என்ன பொறுத்தவரை அவங்களும் ஒரு பேசஞ்சர், அவங்களே இன்னொரு ஏதோ ஒரு ஸ்டாப்பில் இறங்க போகிறாங்க, நானும் ஒரு ஸ்டாப்பில் இறங்க போகிறேன். அவங்க டெம்பரவரி விசிட் தான், கரெக்டாக? அதே போல் பஸ் டிரைவராக இருக்கட்டும், நம்ம கையில் டிக்கெட் வாங்குற கண்டக்டராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு டெம்பரரி பீப்புள். எனக்கு என் ஸ்டாப் வந்து நான் இறங்க போகிறேன், அதுங்களுக்கு அவங்க ஸ்டாப் வந்தோன்னே இறங்க போகிறோம். அவங்கள நான் எப்படி போக, சாதாரண மனுஷங்க, அவங்களும் ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க, நானும் ஒரு ட்ராவல் பண்ணுறேன். நான் ஏசு அப்படி பார்ப்பாரா? இயேசு கிறிஸ்து எப்படி பார்ப்பாரு? அதுவும் ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவும் பரலோகம் வர வேண்டும் என்பதுதான் இயேசுவின் ஆசை. அவரை பெற்றுக்கொண்ட நாம் அந்த ஆசையுடையவர்களாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து எனக்கு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமே, இயேசுவின் ஆசையும் இயேசுவின் பாரத்தையும் நம்மால் எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடிகிறது? ஆத்தும பாரம் உள்ளவனாக ஸ்தேவான் இருந்தபடியினாலே ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களை அவன் செய்திருக்க கூடும். அதுக்கு அந்த ஆத்ம பாரம் எப்படி வர வேண்டும் அப்படின்னா, நம்ம வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போய்தான் அவருக்கு இத்தனை காரியங்கள், தைரியமும் அந்த ஆத்ம பாரமும். 4வது காரியம்,
அவன் இயேசுவுக்காய் தியாகம் செய்ய துணிந்தான். அந்த அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் கோபம் வந்துட்டு அவங்களுக்கு, அவன் பேசினதை கேட்டு, ஏன்னா அவ்வளோ தெளிவாக சத்தியத்தை சத்தியமாக பேசினான். அவன் பார்க்கவில்லை, அவனுக்கு அந்த லாஸ்ட் வசனம்லாம் அவன் கடிந்து கொண்டு பேசியிருப்பான். அப்போது அவர் பார்க்கவில்லை, ஐயோ இங்க இப்படி கொண்டிருக்காங்களே, இவங்களை வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசவில்லை, சத்தியத்தை சத்தியமாக பேசினபடினா அவங்க கோபம் வர ஆரம்பித்தது. பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வெளியே இழுத்துட்டு போகிறாங்க. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் 58 வசனத்தில், அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அவனை கல்லெறிந்தார்களாம். அப்பொழுது 59 வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையிலே அவனை கல்லெறிந்தார்கள். அந்த கல்லெல்லாம் வந்து சும்மா நம்ம நாய் அடிக்கிற மாதிரி எந்த கல் இருக்காது, இவ்வளோ பெருசாக இருக்கும். தூக்கி ஒரு அடி அடித்தாலே நம்மளுக்கு பாதி உயிர் போயிடும். அவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு மனிதனை கல்லால் அடித்து கொண்டு அவன் நினச்ச எழுந்து ஓடி இருக்கலாம். முடியுமா முடியாதா? சுவிசேஷம் சொன்னோமா, சிட்டாக பறந்துருக்கலாம். அவன் உயிரை தியாகம் செய்தான். இன்றைக்கு நான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம தூக்கத்தை தியாகம் செய்யவே முடியவில்லை. ஐ லவ் யூ ஜீசஸ் என்று சொல்லுவோம், இயேசுவுக்காய் நான் என் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்லுவோம். ஆண்டவர் கேட்கிறார், உன்னால் உன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்ய முடியுமா? நம்மளால் முடியுமா? யோசித்து பார்ப்போம். தூக்கத்தை தியாகம் செய்ய முடியாது, நேரத்தை தியாகம் செய்ய முடியாது. அப்புறம் எப்படி நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய ஆத்மாவை தியாகம் செய்ய முடியும்? நம்ம ஆண்டவருக்காக நம்ம உயிரை எப்படி தியாகம் செய்ய முடியும்? உலக பிரகாரமாக சாதாரண இந்த தூக்கத்தை தியாகம் செய்யாத முடியாத நம்மை எப்படி நம்ம நான் வந்து ஆண்டவருக்காக என் உயிரை தியாகம் செய்வேன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? எனவே நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டும். ஆண்டவருக்காக சின்ன சின்ன காரியத்தை நம்ம தியாகம் செய்ய தொடங்க ஆரம்பிக்க வேண்டும். அவர் உயிரை தியாகம் செய்தார். இன்றைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 10 மணி வரை 1 மணி வரை செல்போனோடே போராடி கொண்டு காலையில் 11 மணிக்கு எழும்பினால் அப்புறம் எப்படி ஆன்லைன் கிளாஸுக்கு எழும்ப கூட நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது இல்லை? ஐயோ கண்ணெல்லாம் எரிகிற கண்ணோடு நம்ம பார்க்குறோம். காரணம், 1 மணி வரை நம்ம தேவையில்லாத குப்பையுள்ள செல்ஃபோனையே நோண்டி கொண்டிருக்கிறோம். தூக்கத்தை தியாகம் செய்ய முடியும், அதிகாலை ஜபம் செய்ய முடியவில்லை. அதிகாலையில் நம்ம ஜபம் செய்யணும், அப்படியே தூங்கிடுறோம். அமையா அப்படி அமைய ரைட், அப்படி தானே? எனவே ஒரு சாதாரண தூக்கத்தை நம்மால் தியாகம் செய்ய முடியவில்லை. அதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். சேவன் தன் ஜீவனை தியாகம் செய்தார். கடைசியாக அவரிடத்தில் நம்மளை பார்க்க வேண்டிய அந்த 5வது காரியம் மன்னிப்பு. கடைசி வசனம் சொல்லுகிறது, அழகாக சொல்லிப்பார் அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 60 வசனம், அவனோ முழங்கார் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையானதான். அப்போ வந்து இந்த பாவத்தை அவன் மன்னிக்கிற சுவாமியவனாக இருந்திருக்கிறான். அவன் வந்து ஆண்டவர் தண்டி சொன்னா கண்டிப்பா தண்டிச்சிருப்பார், இல்லைன்னு இல்லை. ஆண்டவர் தண்டிச்சிருப்பா தண்டிக்காமல் இருப்பார் என்பதை பார்க்கிலும் அவன் மன்னிப்பதற்கு ரெடியாக இருந்தான். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் செத்தாலும் நான் அவனை மன்னிக்க மாட்டேன் சொல்லுவோமா? இல்லை, நம்ம நாவிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்குதா இல்லையா? கூட பிறந்த சகோதர சகோதரிக்கு அற்பமான சொத்து காரியத்திற்காக நம்ம எத்தனை வருடங்கள் பேசாமல் இருந்திருக்கிறோம். அவர்களை கொலை செய்தவர்களை அவன் மன்னித்தான். நம்மளுக்கு எப்படி இருக்குது? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னிக்காமல் இருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். சிலுவையில் ஆண்டவர் அவர் உயிரை குடித்து நம்மளை மன்னிக்காமல், அவருடைய பாவங்களிலிருந்து நம்மளை மன்னிக்காமல், ஆண்டவர் நம்மளை போல இருதய கடினம் உள்ளவராக இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? இன்றைக்கு அற்பமான உலக சின்ன சின்ன காரியத்திற்கு நம்ம சகோதர சகோதரிகளுக்குள்ளே சண்டை போடுகிறோம். எப்படி இருக்கிறது இந்த காரியம்? நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று காண்பிக்கிறதா? ஸ்தேவான் தன்னை கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவன் ரத்த வெள்ளத்தில் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுதும் அவர் மன்னித்தரான். அவர் மன்னிக்காமலும் போயிருந்திருக்கலாம். ஆண்டவர் அங்கே அதையெல்லாம் பார்க்கலாம். அவர் ஆண்டவரை ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்தார். ஆக்சுவலி அவனை ஒரு தரிசனத்தை கண்டு, அது முன்னாடி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும், அவ்வளோ அருமையான காரியங்கள் இருந்தது. அவன் தரிசனத்தை பார்த்தான், இயேசு கிறிஸ்து நிற்கிறதை பார்த்தான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம மன்னிக்கிறோமா? கூட பிறந்த சகோதர சகோதரிகளை மன்னிக்கிறோமா? பக்கத்து வீட்டுக்காரர்களை நம்ம மன்னிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமே, நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த 5 காரியங்கள், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, சொல்ல போனால் நேரம் 10 ஆகும். எனவே இந்த சின்ன நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த 5 காரியங்கள் நான் ஆஃப்டர் ஆல் ஹீ இஸ் நாட் த டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த 12 பேரிலும் அவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஆனால் அவன் தான் இயேசுவுக்காய் முதல் ரத்த சாட்சியாக மறைத்தான். நம்ம ஒரே ஈஸியாக சொல்லிட்டோம், ஆனால் அவன் எத்தனை காரியங்கள், 5 காரியங்கள் மட்டுமில்லை, இன்னும் நம்ம தியானித்தால் இன்னும் அநேக குணதாசியங்களை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த ஜஸ்ட் 5 திங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் வி ஆர்
லேக்கிங் இன் தோஸ் பாயிண்ட்ஸ் இன் ஆர் டே டு டே லைஃப். உண்மைதானே, நம்ம அந்த காரியத்தை நம்ம தவறுகிறோம். எனவே நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இப்போ நம்ம ஸ்தேவான் எப்படி ஆண்டவருக்காய் இருந்தாரோ நாமும் ஆண்டவருக்காய் வைராக்கியமாக இருப்போமா? நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இந்த 5 காரியத்தில் நாங்கள் தவறிட்டோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்ப்பா. நாங்கள் வந்து விசுவாசத்தில் தேறினவர்கள் அல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் தைரியமாக நம்மை பற்றி பேசவே முடிய மாட்டேங்குதுப்பா. எங்களோட கிறிஸ்தவ நபர்களிடத்துல நாங்கள் பேச மாட்டேன்றோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆத்தும பாரம் இல்லாதவர்களாய் ஆண்டவரே, எங்களோட பாரத்தையே நாங்கள் வந்து ஆண்டவரே எங்களோட பாரத்தை கேளும் கேளும் என்று எங்களுடைய பிரச்சனையே உம்முடைய பாதத்தில் சொல்லி கொண்டே இருக்கிறோம்ப்பா. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் வந்து ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் வந்து ஸ்தேவானை போல எதுவுமே செய்யாமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எல்லாருமே ஆண்டவரே பாவிகளாக இருந்த போது நீர் கிருபையை எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டீரியப்பா. அந்த மன்னிக்கிற சுபாவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உமக்காக நாங்கள் எங்களுடைய சின்ன சின்ன காரியத்தை தியாகம் செய்யக்கூடிய இறுதிய பக்குவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இனிமேல் ஆண்டவரே வரப்போகிற காலங்களில் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எங்களோட வாழ்க்கையில் இருக்கணும்ப்பா. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி நன்றி நன்றி. கோடான கோடி நன்றி அப்பா. இந்த வேலையிலும் கூட ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த சண்டே ஸ்பெஷல் அன்றைக்கு அந்த தீர்மானங்களை எடுக்க எப்படியாகவும் நான் இன்று இரவே முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால்தான் நான் அடுத்த கட்டத்துக்கு செல்லுவேன் என்று தீர்மானம் எடுக்க ஆண்டவர் அந்த ஆவியானவரோட அபிஷேகம் இருந்தால் போதும் ஆண்டவரே. தைரியம் வரும், எல்லா காரியமும் மாறுதலாய் முடியும் ஆண்டவரே. நீர் அப்படி அபிஷேகத்தினால் எங்களை ஒவ்வொருவரும் நீர் நிரப்ப போகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன்.